இந்திய கலாச்சாரம் என்பது பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரம். அதிலும் தமிழகத்திற்கு என்றால் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை உண்டு. அதுபோல் தீபாவளிக்கும் நிறைய கதைகள் உண்டு. தீபாவளியை தீ ஒளி என முன்னோர் குறிப்பிடுகிறார்கள். தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னாள் என்கின்றனர். ஒளி என்பது வெற்றியின் அடையாளம், இருள் என்பது தோல்வியின் பொருள். தீமையே வடிவான அரக்க குணம் கொண்ட அசுரர்களை கடவுளின் அவதாரம் அளித்ததால் உருவானதுதான் தீபாவளி என்கின்றன இந்து புராணங்கள். நாம் அனைவருக்கும் தெரியும் நரகாசுரன் கதை. நரகாசுரனின் உண்மை பெயர் பௌமன். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன். மகாவிஷ்ணுவின் அசுரவதத்தில் பிறந்தவன் என்பதால் அசுர சுபாவம் இவனுக்கு இயல்பாக அமைந்துவிட்டது. நரன் என்றால் மனிதன். மனிதனாக இருந்தாலும் துர்க்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகசுரன் எனப்பட்டான். அப்பெயரே நரகாசுரன் என்றானது. வளர வளர இவனது அட்டூழியம் பெருத்தது. இவன் தேவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான். இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார். ஆனால் அவன் பூமாதேவிக்கு பிறந்தவன். அவன் தன் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றவன். இதனால் மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார். நரகாசுரனுடன் போரிட்டார். அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான். நரகாசுரன் எய்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார். சத்யபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான். அன்னையின் அம்புக்கு பலியாகி சரிந்தான். அப்போதுதான் அவனுக்கு சத்யபாமா தனது தாய் என்று தெரிந்தது. அப்போது அவரிடம், அம்மா, நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும். என்னுடைய பிடியிலிருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான். மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள். இதையொட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இத்திருநாளில் அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை அனுஷ்டித்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கைவர கிடைக்கும் என்கிறது விஷ்ணு புராணம். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழகம் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.